பொதுவாக முருகன் ஆலயங்களில் முருகன் வேலுடன் தான் காட்சி தருவார். ஆனால் வலக்கையில் இனிமையான செங்கரும்பை ஏந்தி பால தண்டாயுத பாணியாக முருகன் அருட்பாலிக்கும் தலம் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இவ்வூரில் உள்ள மலைக்கோயிலில் இந்த அரிய தரிசனத்தை காணலாம். பொதிகை மலை செல்லும் வழியில் அகத்தியர் இந்த முருகனை தரிசிக்க வந்தார். அப்போது முருகன் வளையல் விற்கும் செட்டியாராக காட்சி தந்தார். அதனால் இவ்வூர் செட்டிக்குளம் எனப்பட்டது. 240 படிகளுடன் கூடிய பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த பால தண்டாயுத பாணியின் சிரசில் குடுமி உள்ளது. உற்சவ மூர்த்தியோ கையில் செங்கரும்பை ஏந்தியுள்ளார். இவை பிற எந்த முருகன் ஆலயத்திலும் காண இயலாத அற்புதமாகும். வணிகர் ஒருவர் வழிப்பயணத்தின் போது கள்வர் பயம் காரணமாக அடர்ந்திருந்த அரச மரத்தில் ஏறி கிளை ஒன்றில் படுத்து ஓய்வெடுத்தவர் களைப்பில் உறங்கிவிட்டார். ஏதோ சத்தம் கேட்டு விழித்த போது நள்ளிரவாகி இருந்தது. அப்போது ஓரிடத்தில் மட்டும் ஒளி தெரிந்தது. அங்கு தேவர்கள் போல் தோற்றமளித்த சிலர் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தபடி இருந்தனர். சற்று நேரத்தில் அந்த காட்சி மறைய சிவலிங்கம் மட்டும் அங்கே இருந்தது. உடனே இந்த தகவலை மன்னர் பராந்தக சோழனிடம் தெரிவித்தார் வணிகர். அச்சமயத்தில் அங்கு விருந்தினராக வந்திருந்தார் குலசேகர பாண்டிய மன்னர். இருவரும் அந்த இடத்திற்கு வந்தனர். அப்போது கையில் கரும்புடன் வந்த முதியவர் ஒருவர் அவர்களிடம் சிவலிங்கம் இருந்த இடத்தை காட்டினார். பின் அருகிலிருந்த குன்றின் மீது ஏறி கரும்புடன் முருகனாக காட்சி கொடுத்தார். தான் விருந்தாளியாக வந்தபோது தரிசனம் கிடைக்க பெற்றதால் மகிழ்ந்த குலசேகர பாண்டியன் அந்த மலையில் முருகனுக்கும் லிங்கம் இருந்த இடத்தில் சிவனுக்கும் கோவில் எழுப்பினான். கரும்பு பார்ப்பதற்கு கடினமாக இருந்தாலும் உள்ளே இனிமையான சாறு நிறைந்திருக்கும். அதுபோல பார்ப்பதற்கு கரடுமுரடாக தோற்றமளித்தாலும் நற்குணம் என்னும் இனிய சாற்றை மனிதன் கொண்டிருக்க வேண்டும் என்பதை கரும்பை கையில் வைத்திருப்பதன் மூலம் உணர்த்துகிறார் இறைவன். மலைக்கு நேரே ஊருக்குள் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது. சித்திரை மாத பிறப்பன்று இங்குள்ள 240 படிகளுக்கும் சிறப்பு பூசை நடக்கும். வழக்கமாக கோயில்களில் விழாவின் போது ஒரு நாள் மட்டும்தான் திருக்கல்யாணம் நடக்கும். இங்கு ஒரே திருவிழாவில் ஒரு நாள் விட்டு மறுநாள் என 3 முறை திருமணம் நடக்கிறது. பங்குனி உத்திரத்தை ஒட்டி நடக்கும் பிரம்மோற்சவத்தின் 5 நாள் மற்றும் 7 நாளிலும் உத்திரத்தன்று அதாவது 9 நாள் சுவாமி தேரில் எழுந்தருளும் முன் ஒரு முறை என 3 முறை திருக்கல்யாணம் நடக்கிறது. இவ்வேளையில் சுவாமியை தரிசித்தால் திருமண தடை உள்ளோருக்கு தோஷம் நீங்கி நல்ல வரன் அமையும். இவ்விழா நடக்கும் அனைத்து நாட்களிலும் சுவாமி கிரிவலம் சென்று வருவது மற்றொரு சிறப்பு. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சஷ்டி அன்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதும் பங்குனி உத்திரத்தன்று குழந்தையை கரும்பு தொட்டிலில் வைத்து கோயிலை வலம் வந்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். திருச்சி பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 44 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஆலத்தூர். அங்கிருந்து பிரிந்து உள்ளே செல்லும் சாலையில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் இத்தலத்தை அடையலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுகிறோம்.